அண்டர் வாட்டர்ல பத்ரே செலிப்ரேஷன் பண்றாங்களா? ஆமாங்க சார், 12th நம்ம ரீசனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரர் இருக்க மெரின் கிண்டம் தான் வந்திருந்தோம். தெரிஞ்சவங்களோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, சோ அதுக்கு தான் வந்திருந்தோம். நான் மெரின் கிண்டம் பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல, இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி ஹால் இருக்குதே எனக்கு தெரியாது. நாங்க வந்து லேட்டா போயிட்டோம், அப்பதான் குழந்தையோட போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள கூட்டு போயிட்டு இருந்தாங்க. குழந்தைய உள்ள கூட்டு போற கேப்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் ஐட்டம்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் பாப்கார்ன் கொஞ்சம் கொண்டு வச்சிருந்தாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. அப்படியே உள்ள வந்து பார்த்தா ஹாலோட இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஹாலோட தீம் கூட அண்டர் வாட்டர் ஸ்டைல டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஹால் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் 70-80% இருக்கலாம். ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கு. பர்த்டே டெக்கரேஷன் எல்லாம் உண்மையில சூப்பரா பண்ணிருந்தாங்க. இந்த ஹாலோட பட்ஜெட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஹாலோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இதுக்காகவே இந்த ஹால்ல நீங்க ஃபங்க்ஷன் வைக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு கண்ணாடி வச்சு தண்ணி உள்ள மீன் போறதான் தெரியுது. நானே இப்பதான் நேரில் ஷார்க்கே பாக்குறேன், உண்மையில சூப்பரா இருந்தது. இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நாங்க ஃபங்க்ஷன் வந்துட்டே மறந்துட்டு மீனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தென் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் கட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்தாங்க. ரிசப்ஷன் இருக்க விண்டோல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பண்ணி ரெண்டு பேர் வந்தாங்க. கையில எல்லாம் பேனர் மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டே போட்டு அவங்க பேர் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. சூப்பரா இருந்தது. ஆனா இப்பதான் ஸ்கூபா டைவிங் நேரில் பாக்குறேன். சரி, ஸ்கூபா டைவிங் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அண்ணா குண்டா தட்டி இருந்தாரு. நெக்ஸ்ட் என்ன போய் பிளேட்டை நீட்டினேன். பிரெட் அல்வா, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, கூடவே ஒரு ஸ்வீட், கோபி 65 அண்ட் சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, கடைசியா நம்ம விநாயகமான சிக்கன் பிரியாணி வந்தாப்புல. இப்போ போய் கூட சாப்பிடலாம், நீங்கள் நின்று கூட சாப்பிடலாம். நான் இங்கேயே நின்று சாப்பிட்டேன். பிரியாணி பற்றி சொன்னால் ஒரு பாய் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்ல சும்மா டக்கராக இருந்தது. கொடுத்த சிக்கன் 65 ஆகட்டும், கோபி 65 ஆகட்டும், எல்லாமே தாறுமாறு இருந்தது. எதுவுமே குறை சொல்ல முடியல, எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. எந்த கேட்ரிங் கொடுத்தாங்கன்னு பார்த்தா நம்ம ரியான் கேட்ரிங் தான் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே இந்த கேட்ரிங் சூப்பராக பண்ணிட்டாங்க, நல்லா இருந்தது எல்லாமே. நல்லா ஐஸ்கிரீமோட முடிச்சிட்டேன். கேட்ரிங்கோட டீட்டெயில்ஸ் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்கடா சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுத்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பர் பண்ணியிருக்காங்க. ஓரளவு உங்கள் குழந்தையோட ஃபஸ்ட் பர்த்டே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து புக் பண்ணலாம். நீங்கள் ரீசெண்டாக அங்கே வந்தீங்கன்னா கம்பாஸ்டர் ரன் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பால் பார்க்குறேன்.